பொது குணச்சார்பும் ஐக்யூ நுண்ணறிவு தொடர்பான பயிற்சிகள் வினாக்களினுடைய தொகுப்பு வழிகாட்டல் உள்ளடங்கிய என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு வினாவினை இங்கு தர இருக்கின்றேன். இங்கே கவனியுங்கள். கடந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவமாக இது அமைந்திருக்கட்டும். இதிலே ஒரு கல்குலேஷன் இருக்கின்றது. ஐக்யூ அடிப்படையிலான ஒரு கல்குலேஷன். மிக இலகுவான ஒரு வினா இது. ஆனாலும் திறமையானவர்களும் சரியான விடையினை கூறுவதற்கு சிரமப்படுகின்ற ஒரு சிறிய வினா இது. அதாவது என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 15வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது என்னுடைய தங்கையின் வயது 5 வயதாக இருக்கின்றது. இது தரம். வினாவை நான் தற்போது தர இருக்கின்றேன். நான் 15வது பிறந்த தினத்தை கொண்டாடிய பொழுது என்னுடைய தங்கையின் வயது 5 வயதாக இருந்தது. கேள்வி என்னவென்று சொன்னால், நான் 30வது பிறந்த தினத்தை கொண்டாடிய பொழுது தங்கையின் வயது என்னவாக இருக்கும்? நான் 15வது பிறந்த தினத்தை கொண்டாடிய பொழுது தங்கையின் வயது 5 வயதாக இருந்தது. நான் 30வது பிறந்த தினத்தை கொண்டாடிய பொழுது தங்கையின் வயது என்னவாக இருந்திருக்கும்? நான் 15லே பிறந்த தினம் எடுத்த பொழுது தங்கையின் வயது 5, 30 வயதிலே பிறந்த தினத்தை எடுத்த பொழுது தங்கையின் வயது என்னவாக இருந்திருக்கும் என்பதுதான் இங்கு வினா, உங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி. பலர் இதற்கு பிழையான விடையினை கூறுகின்றார்கள். எனவே மிக இலகுவான ஒரு வினாதான் இது. கவனியுங்கள். 15வது பிறந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. அதன் பிறகு நான், அதாவது என்னுடைய 30வது பிறந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. 15வது பிறந்த தினத்துக்கும் 30வது பிறந்த தினத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி 15 வருடங்கள். அதாவது 15வது வயதிலே பிறந்த தினம் எடுக்கப்பட்டு 15 வருடங்களின் பின்புதான் 30வது பிறந்த தினம் எடுக்கப்படும். அதாவது 15 வருடங்கள் இடையிலே வருகின்றன, இடையிலே அதிகரிக்கின்றது. அவ்வாறு என்று சொன்னால் என் தங்கையினுடைய வயதும் 15ஆக அதிகரித்திருக்கும். என்னுடைய தங்கையினுடைய வயதும் 15 வருடங்கள் கூடியிருக்கும். ஆகவே தங்கை 5 வயதிலே இருந்த தங்கையினுடைய வயது எத்தனையாக இருக்கும் என்பதனை நீங்கள் தற்பொழுது புரிந்திருப்பீர்கள். ஆகவே தங்கையினுடைய வயது 15 வருடங்கள் அதிகரிக்கின்ற பொழுது தங்கையினுடைய வயது 20ஆக இருந்திருக்கும். அதாவது நான் 30வது வயதிலே பிறந்த தினத்தை கொண்டாடிய பொழுது என்னுடைய தங்கையின் வயது 20 வயதாக இருந்திருக்கும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் எதிர்பாருங்கள். அதற்காக என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.